அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஹாப்பி நியூஸ். இனி இந்த பொருளும் தட்டுப்பாடே இல்லையாம். அரசின் அதிரடி அறிவிப்பு. ரேஷன் கடைகளில் கூடுதலாகவும் இலவசமாகவும் இரண்டு பொருட்களை வழங்கப் போவதாக செய்திகள் கசிந்த நிலையில் இப்போது கோதுமை குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. விரைவில் தீபாவளி பண்டிகை வரப்போகிறது. எனவே தீபாவளியை முன்னிட்டு அடுத்த இரண்டு மாதங்களுக்கு ரேஷனில் துவரம் பருப்பு பாமாயிலை இலவசமாக வழங்குவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியிருந்தது. இப்போதைக்கு அரிசி கார்டுதாரர்களுக்கோ அரிசி கோதுமை இலவசமாக கிலோ 25 ரூபாய் விலையில் அதிகபட்சம் 2 கிலோ சர்க்கரை கிலோ அது மட்டும் 2 கிலோ சர்க்கரை கிலோ தூரம் வரும் 30 ரூபாயும் லிட்டர் பாமாயில் 25 ரூபாய் என்ற குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் ரேஷன் பொருட்கள் இலவசமாக வழங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியானது. இதற்கன்றி நுகர்பொருள் வாணிப கழகம் அடுத்த 3 மாதங்களுக்கு தேவைப்படும் 600 டன் துவரம் பருப்பு 1 லிட்டர் பாக்கெட் கொள்முதல் 6 கோடி லிட்டர் பாமாயில் கொள்முதல் செய்ய உள்ளதாகவும் அது மட்டும் இல்லாமல் பண்டிகை சீசன் துவங்க உள்ளதால் உணவு தானியங்களுக்கு தேவை அதிகரித்துள்ளது. அதனால் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் அடுத்த 2 மாதங்களுக்கும் ரேஷனில் பருப்பு பாமாயில் இலவசமாக வழங்கலாமா என்பது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் கடந்த வாரம் செய்திகள் வெளியாகியிருந்தன. இப்போது அடுத்த குட் நியூஸ் வெளியாகியுள்ளது. அதாவது மத்திய அரசு கடந்த மாதம் தமிழகத்திற்கென கோதுமை ஒதுக்கீட்டை 1032 டன்னாக குறைத்திருந்தது. இதனால் அனைத்து காடுகளுக்கும் கோதுமை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கலக்கத்தையும் தந்தது. இதனையடுத்து தமிழக அரசு இந்த விஷயத்தை கையெழுத்தது. தமிழகத்திற்கு வழக்கம் போல் கோதுமை வழங்க வேண்டும் என்ற தமிழக உணவுத்துறை சார்பில் மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியிருந்தது. அத்துடன் இது தொடர்பாக தமிழக அதிகாரிகள் மத்திய அரசின் அதிகாரிகளுடன் நேரில் பேசினார்கள். இதற்கு பிறகுதான் தமிழகத்திற்கு 8500 டன் கோதுமை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது குறித்து அதிகார தரப்பில் சொல்லும் போது முன்னுரிமை காடுதல்களின் எண்ணிக்கை தவறாக கணக்கிடப்பட்டு அதற்கேற்ப கோதுமை கணக்கீடு குறைக்கப்பட்டது. இது மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு தவறு சுட்டிக்காட்டப்பட்டது. இதனையடுத்து தமிழகத்திற்கு ஏற்கனவே வழங்கியது போலவே மாதம் மாதம் 8500 டன் கோதுமை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ் இப்போது வெளியாகிருக்கிறது. இதே மாதிரி எப்போதுமே தெரிஞ்சு கொள்ள கீழே இருக்க சர்வர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.